ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே அபிநய அமீரை கூப்பிட்டு இங்க பார்ப்பா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீ பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமீர், இந்த டாபிக் பத்தி இனிமே வந்துட்டு அவகிட்டயோ இல்ல என்கிட்டயோ டிஸ்கஷன் விட்டுற வேண்டாம். ஓகே, சரியா? இப்ப பேசுற இந்த வாய் இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பேசினீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த டாபிக் வந்து டீம்ல வந்து பேசலாம்னு சொல்லி சொன்னது வந்து பாவனி தானே. அப்புறமா இந்த நியூஸ் சேனல் டாஸ்க்ல பாவனி அபிநய பத்தி ஒரு மேட்டர் வந்துச்சு இல்லையா, அதை பத்தி பேச சொன்னதே பாவனி தெரிஞ்சுதான் சாதாரணமா ஒரு சப்ப மேட்டர் கிடைச்சாலே பிரியங்காவை கையில பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான விஷயம் கிடைச்சிருக்கு. பிரியங்கா சும்மா இருப்பாங்களா? ராஜு மேட்டர் வந்து நியூஸ்ல கொண்டு வந்து பேசலாம்னு சொன்னதே அவதான். கமல் சரே இதை பத்தி இதுக்கப்புறம் பேசாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் கூட நான் விட மாட்டேன், நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பிரியங்கா பேசிக்கிட்டே இருந்தாங்க. யார் சொல்றா? அக்ஷரா சொல்ற. ராஜு சொல்ல சொல்லுங்க. இப்படி பாப்போம், அப்படியெல்லாம் இல்ல, அவ வேணாம் தான் சொன்ன. அக்ஷராவும் அமீரும் ஒரே டீம்ல தான் இருந்தாங்க, ஆனா ரெண்டு பேருமே வேற வேற விஷயத்த சொல்றாங்களே. இது சப்போர்ட் பண்ணவன்னா சொல்ல வேணாம். நீ கேட்டு பாரு. வந்து அவன் தான் பண்ணானே, அவன் ஒத்துக்கான். அவன் ஒத்துக்கான். முடிஞ்சு விட்டலாம். ஆள் ஆளுக்கு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அதனால பாவனி கிட்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கமல் சார் ராஜு கிட்ட கேட்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசினேன், ராஜுவே அக்செப்ட் பண்ணிட்டாருல, அதனால திரும்பவும் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய முடிச்சு விட்டாரு. சரி, அதோட இந்த பிரச்சனையை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியங்கா திரும்பவும் நிரூப கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அபிநய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அபிநய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கேட்டு அதுக்கும் ஆமாம்ப்பா அவனும் அதுக்கு. இப்ப நேற்று நம்ம சொல்லணும், இப்ப லாஸ்ட் ஒன் வீக்ல நிறைய பிரச்சனை வந்து சோமே சொல்லிருக்கலாமே, அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. அட்லீஸ்ட் இன்னொரு பக்கம் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாகி அமீர் பாவனி கிட்ட போயிட்டு சில வாக்குகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு முதல்ல நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமே. பாவனி கூட ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க நேம இவங்களும் டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அமீர் விஷயத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறேன். ஏன்னா பாவனி தான் அமீர் பேரை டேமேஜ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. வந்த நாள்ல இருந்து அவர் பேரை அவரே தான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சோ எப்ப வெளியே போக போறாரு அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கூட அப்படியே பழுகிறான், இன்னும் அப்படியே பண்றான். பாருங்க ஒரு விஷயம் சொன்னாரு. முன்னாடியே பேசியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்து
நின்றுக்காது. அண்ட் இப்படி ஒரு லவ் லெட்டர் கொடுத்த ஆள் கூட எப்படிதான் நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன பண்றது தெரியுது, நீ பண்றது இல்ல, நம்ம பண்றது கண்ட்ரோல், நாம பண்றது இல்ல, நீங்க பண்றது. என்னது நம்ம பண்றதா? சூப்பர், இந்த ஆளு திரும்பி அவர் வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நினைக்கிறேன். You have done it very smartly but from the day one. Okay, you said maturely. நீங்க கிளியர் அவுட் பண்ணதே இல்ல. அங்கே இருந்து எஞ்சி போய் திரும்ப பெட்ரூம்ல ரெண்டு பேரும் மாறி மாறி கத்தும் போது தான் தெரிஞ்சிச்சு. ரெண்டு பேருமே அப்படியே விடுங்க. About me, can you stop talking? Okay, I'm sorry. இவங்க ரெண்டு பேரும் திரும்ப போய் பேச சொன்னதே பிரியங்கா தான். I wanted both of you to talk and clear it up. ஏமா எல்லாரும் விட்ட கதையை தான் நீங்க திரும்ப எடுத்து அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்கதல யார் கடுப்பானங்களோ இல்லையோ, ராஜு கடுப்பாயிட்டாரு. திரும்ப வெக்கமே இல்லாம போய் உட்காந்து பேசுவாரு. இன்னொரு பக்கம் அமீர், அப்பாடா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சாரு. சரிடி, பெரிய பிரச்சனையா அவன் தெரிஞ்சுதான் நான் பேசிக்கவே மாட்டேன். எல்லாமே சரி பண்ணுன்னு பார்த்து கடைசி இல்ல, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது. எந்த ஒரு மனுஷனும் சால்வ் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருப்பா. எந்த இன்டென்ஷன்ல பண்ணல தெரியும். ஒரு ரெண்டு பேரையும் உடச்சு சென்டர்ல நான் வரணுங்கிறதுக்காக நான் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. அதான உண்மையும் இப்ப ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப உன்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவியே. நிலா வெளிச்சம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம், அந்த மாதிரி டாபிக் பேசலாமே. சொல்லல, இவரு தான் அடுத்த அபிநய். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் போய் சொல்வதெல்லாம் உண்மை ஷோல தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாடி போலாம் ப்ளீஸ். இல்ல இப்ப சார் தானே உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து ஃப்ளோட் பண்றாரு, உன அப்படிதான் நினைக்கிறாருன்னு சொல்லி பெரிய பூகம்பத்தையே உருவாக்கி விட்டீங்க. இப்ப சார் என்ன பண்றீங்க? நிலா வெளிச்சம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம், அந்த மாதிரி டாபிக் பேசலாமே. காலை 8 மணி, அப்புறமா பிக் பாஸ் 8 மணி பாட்டை போட்டாரு. ஒரு வழியா எல்லாரும் ஆடி முடிச்சதும் நேத்து நடந்தது பத்தி சஞ்சீவ் வருண் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை அதை பாத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம வேல்யூ பண்ணல பாவம். நேத்து அவங்க பேசினது பிடிக்கும், அவங்க பண்ணது பியூர்லி ஸ்கோர். ஆவணி பண்ண விஷயம் வந்து சஞ்சீவ் ப்ரோக்கு சுத்தமா பிடிக்கலையா? இந்த ஷோல வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல எண்ணமா இருந்தா அது நல்ல ரீசன்காக அவங்க பண்றதா இருந்தா முடிச்ச பிறகு தனியா கூட்டு போய் சொல்லிடு. அப்படியே எல்லாமே கேமரா தான் பாக்குது. இன்னொரு பக்கம் அபிநயோட இடம் காலியான உடனே அதை ஃபில் பண்றதுக்காக அமீர் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இங்க ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுமே, நீ பண்ணது தப்புன்னு இல்ல, நான் பண்ணது ரைட் தான் நினைப்பேன். அப்ப இதுக்கப்புறம் நீ தெருவுல தான் இப்ப அபிநய இந்த டாபிக், இதுக்கப்புறம் நீ பாவனி கிட்ட பேசாதன்னு சொல்லியும் நீ திரும்ப திரும்ப அதை தான் வந்து பேசிட்டு இருக்க. கிட்ட நான் க்ளோஸ் ஆனது அவருக்கு பிடிக்கல இல்லைன்னு சொல்லவே போறதில்ல. ஆமா, எனக்கு என்னமோ அடுத்த அமீருக்கு ஒரு பஞ்சாயத்தை கூடிய விரைவில் கூட்டிடுவாங்கன்னு தோணுது. வந்து சார் அவனுக்கு அண்ணாச்சி பேரு, அண்ணாச்சி பேர் ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறேன். இன்னொரு பக்கம் அமீர் வந்து அண்ணாச்சியோட ஸ்டிக்கர் நான் கையில டாட்டுவா ஒட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு போல. அண்ணாச்சி வெளியே போயிட்டுனா ராஜு ஒன்னு இருப்பு, இதுக்கப்புறம் பிரியங்கா கூட கூட்டணி அடிச்சிருவாங்களோன்னு தோணுது. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்ப வெளியேற்ற தேர்வு பட்டியலுக்கான தேர்வு ஒரு நபரோட பெயர அப்புறமா பிக் பாஸ் இந்த வாட்டி நாமினேஷன் பாஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணாரு. சீட்ல எழுதி இந்த போல்ல போடணும், காரணமும் பெயர்களும் வெளியில சொல்ல வேண்டும். உங்க மனசுல இருக்கிற ஒரே ஒரு ஆளோட நேம மட்டும் அந்த சீட்ல எழுதி அந்த பவுலுக்குள்ள போட்டுருங்க, அதுக்கான ரீசன் கூட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் வரிசையா போய் எழுதி போட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எழுதி அந்த பவுலுக்குள்ள போட்டு முடிச்ச உடனே பிக் பாஸ் அங்க பாருங்க கேமரா, இது ஒரு பிராங்க்னு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க வெளிக்காட்டும் திறமைகளும் முயற்சிகளும் முன்னுக்கு கொண்டு போகும் என்பதை நிலைநாட்டும் விதத்தில் நீங்க என்னடா வார வாரம் நாமினேட் பண்றது, இந்த வாரம் நான் நாமினேட் பண்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற 11 பேரையும் பிக் பாஸ் நாமினேட் பண்ணாரு. உங்க எல்லாரையும் நாமினேட் செய்யற இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சவால்கள் கொடுக்க. இந்த 11 பேர்ல யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து உண்மையான திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த நாமினேஷன்ல தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற வழியும் சொன்னாரு. வெற்றி பெறும் சிலர் காப்பாற்றப்படுவார். பிக் பாஸ் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது 5 நாளைக்கு 5 பேர் நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போல. ஃபினாலேவுக்கான ரேஸ் தொடங்கியாச்சு. ஐயோ, வர வர எல்லாருமே பிரியங்காவாவே மாறிட்டு வராங்களே. சோ இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இன்னைக்கே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் சொன்னாரு. 1 இருந்து 11 வரை நீங்க உங்களை இப்போ ரேங்க் பண்ணிக்கணும். வழக்கமான டாஸ்க் தான் இந்த 11 பேர்ல உங்களை நீங்க எத்தனாவது ரேங்க்ல பாக்குறீங்கன்னு போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் டிபி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக ஃபர்ஸ்டா பேச ஆரம்பிச்சாரு. அந்த சேஞ்சஸ் என்ன மாதிரி இருந்தா அதை பாசிட்டிவ் ஆக்கி நான் நிறைய யோசிச்சு எனக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கும் நம்பர் 1 இருக்கணும்னு தான் சிபி ஒரு பக்கம் சொல்லி முடிச்ச உடனே நிரூப் எனக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வேணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள வந்தேன். இந்த கேம்ஸ்க்காக நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன்,
என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கேமுக்காக. ரெண்டு பேருமே மாறி மாறி எதுக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்ச உடனே நீ எதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓட்டிங்லயே நீ வந்து நேரடியா உன்னால சொல்ல முடியல. நான் எதுக்கு நான் சொல்லணும்? ஒரு கட்சியா பாக்கும்போது டைரக்டா சொல்லணும். நிரூப் இந்த ஓட்ட மாத்தி போடுறது கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த பாயிண்ட் தான் சிப்பிங் எடுத்து வந்து பேசினாரு. பயந்து ரெண்டு நாள் நாமினேஷன்ல வரன் கை கை தூக்கு தொட நடுங்கல, எனக்கு கேட்ட சொன்னா போயிட்டே இருப்பேன், நான் டிப்ரஸ்டா இருந்தா நான் இருக்க கூடாது. பட் இந்த டாஸ்க்ல சிபி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுற அப்படிங்கிற பேர்ல நிறைய வார்த்தைகள் வந்து விட்டாரு. தொட நடுங்கல, எனக்கு கேட்ட சொன்னா போயிட்டே இருப்பேன், உனக்கு தைரியம் இல்ல அப்படினு சொல்றது நார்மல், ஆனா தொட நடுங்கின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. முன்னாடி இருந்த நிரூப் வேற, இப்ப இருக்க நிரூப் வேற. நிரூப் வந்துட்டாருனா கண்டிப்பா அந்த இடத்துல வரணும் வந்துருவார்ல. சோ நிரூப் எதுக்காக தகுதி இல்ல அப்படினு சொல்லிட்டு வரும் சில பாயிண்ட்ஸ் தான் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட்ஸும் கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. மலையே ஒரு சாஞ்சிட்டாம் போலன்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்த புதுசுல இருந்த நிரூப் வந்து இப்ப இல்ல, வந்த புதுசுல டாஸ்க்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, பட் இப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. கழுவி ஊத்திட்டார்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்து நீ மாறிட்ட. உன்னோட எனக்கு தைரியமும் செத்தும் தில்லும் இருக்கடா, அது எதுமே இல்லடா. தைரியம் சூடு சொரணையும் ரொம்ப கம்மிடா, சாரிடா. தைரியம் இல்ல, சூடு சொரணை இல்ல, தொடநடங்கினு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் பேசி ஜெயிக்கிறது தான், ஆனா இவ்வளவு கேவலமா பேசி ஜெயிக்கணுமா அப்படிங்கறத யோசிக்காமலே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கட்சி விஷயத்துல ஆல்ரெடி சஞ்சீவ் ப்ரோ பயங்கர காண்ட்ல இருந்தாரு. இதுல நிரூப் வந்து இந்த வார்த்தையை விட்ட உடனே சஞ்சீவ் ப்ரோ நேரா நிரூபிக்கிட்ட வந்து கேள்வி கேட்டாரு, இந்த மூணு கட்சியும் சேரணும்னு நினைச்சீங்களா? அது என்ன ரீசனுக்காக சேரணும்? இந்த பிக் பாஸ் வீட்லயாவது வந்து நம்ம 12 பேரும் மொத்தமா எல்லாருமே ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு மெசேஜா வெள்ள அனுப்பலாம்னு பார்த்தா நல்ல மெசேஜா வெள்ள அனுப்பலாம். துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறது ஒரு நல்ல மெசேஜா. இங்க நிரூப் பண்ண பெரிய தப்பு, நான் அந்த கட்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டு போயிடலாம், ஆனா இங்க இருந்துகிட்டே ஓட்டு அங்க போட்டது தான் நம்பிக்கை துரோகம் ஆயிடுச்சு. அண்ட் அதான் சஞ்சீவ் ப்ரோவும் கேட்டாருங்க, ஆடியன்ஸ்க்கு நல்ல மெசேஜ் கொடுத்த அப்ப என்ன வேலை பண்ணல, அப்ப நீங்க நல்ல பேர் இல்ல, அப்ப நீங்க பிக் பாஸ்ல நல்ல பேர். சஞ்சீவ் ப்ரோ கேள்வியில நல்லா தான் கேட்டாரு, ஆனா அது எதுக்காக மன்மதன் சிம்பு ஸ்டைல்ல கேட்டாருன்னு தெரியல. சில எத்திக்ஸ் உங்களுக்கு இல்ல, உன்ன விட உங்களுக்கு நான் ஆசைப்படுவோம் மேலே உனக்கு நம்பிக்கை இல்ல. வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நிரூப் கிட்ட நான் பாக்குற பெரிய மைனஸே, அவருக்கு சரியா பேச தெரியாது, ஏதாச்சும் வளரிடுவாரு. சோ அதே மாதிரி இங்கேயும் ராஜு உன்ன விட பெட்டர்னு அவரே பாயிண்ட் எடுத்து கொடுக்க அவரு அதே தான் திருப்பி திருப்பி பேச போறான். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் இருக்கலாம் மேடம், நான் வந்துருவா, நீங்க வந்துடுறியா, இல்ல நான் இருக்கிறேன். என்னையா இது, ஏதோ ஒரு நல்ல பாயிண்டா பேசி அந்த பிளேஸ கேப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ ஸ்கூல்ல பிளேஸ மாத்தி உட்காந்துக்கலாமான்னு கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நீ ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்காக நீ ஒருத்தங்கிட்ட நீ பேசுறது ரொம்ப கேவலப்படுத்துறது, நீ பண்றது தப்பு, அதை நான் பண்ண மாட்டேன். ரைட்ஸ் கிடையாது எனக்கு இருக்கு, உனக்கு இல்லைன்னா நீ சொல்லலாம். ஆனா கண்டிப்பா ஒரு வகையில சிபிஐ வந்து பாராட்டி ஆகணும். யாரு வேணா வாங்க, என்ன வேணா பேசுங்க, நான் திருப்பி டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாரு. அதே தான் உனக்கு சொல்றேன், உனக்கும் அந்த தைரியம் இல்ல. எனக்கு தைரியம், உனக்கு தைரியம் இல்ல. அந்த தைரியம் இருந்தா நீ ஃபர்ஸ்டே இங்க வந்து. ராஜுக்கும் தைரியம் கிடையாது, இருந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்டே வந்து உட்கார்ந்துக்கணும். இப்படி தேர்ட் பிளேஸ்ல போயிட்டு அடுத்தவன் சொல்லும் போது என்கிட்ட வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ பயந்துட்டு தான் நீ செகண்ட்கே ப்ளோ இதுல நீ சொல்லிருக்கலாம் நான் பயந்துருக்கேன் அப்படிங்க. இப்ப நான் இதை வச்சுதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி நான் இப்பதான் சொல்றேன், இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றேன். ராஜுவோட மைண்ட் வாய்ஸ் என்ன, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுப்பா அதை பிடிச்சி பேசலாம்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து எல்லா பாயிண்டையும் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கான். என்னை விட நீ பெட்டரா நீ அந்த இடத்துல இருப்பேன்னு நீ நினைக்க, நான் நினைக்கிறனாலதான் இங்க உட்காந்து. ஷுவர் ஷுவர். இவங்க ரெண்டு பேர்ல சிபி தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா ராஜு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசின மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ராஜு இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி பிளே பண்றாருன்னா, நமக்கு தான் மக்கள் ஓட்டே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க் எல்லாம் கஷ்டப்பட்டு விளையாடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாவே பிளே பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறமா அக்சரா எனக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ண, ஐ டிசர்வ் டு பி இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த கேம் டாஸ்க் பத்தி மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் யுவர் கேரக்டர். டாஸ்க்ல இருந்தாலும் டாஸ்க்ல இல்லாட்டியும் நான் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்கும். எனக்கு டாஸ்க்ல பிஹேவியர் மாறுது. டாஸ்க்னா பிஹேவியர் மாறதா செய்யும், டாஸ்க் பிஹேவியரும் நார்மல் பிஹேவியரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? டாஸ்க்னா சில கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த கேரக்டராவே மாறதானே செய்வாங்க. ஐ ஹேவ் ஒன் பிஹேவியர் ஆல் தி டைம். ஒரு அப்படி யோசிக்காம எல்லாருமே சிபிஐ எப்படியாச்சும் பேசி எந்திக்க வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம உட்காரணும் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா பிரியங்கா, நான் எதுக்காக செகண்ட் பிளேஸ்ல உட்காந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டுல என்ன செகண்ட் பிளேஸ்ல தான் கிளவுடா பேசின காரணத்தினால நிறைய விஷயங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. புரிதல் கிடைச்சிருக்கா? ரெண்டு செட் பூரி கூட கிடைச்சது இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு வாய் கூசவே இல்லையா? முன்னாடியே வந்து நான் கொடுக்க மாட்டேன். பிரியங்கா பேசின பேச்ச கேட்டு கடுப்பான வருண் பிரியங்கா வச்சு செய்ய ஆரம்பிச்சாரு. நீ அங்க இருக்க, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரெண்டாவது இடத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தூக்கி யாரும் ஒண்ணு அங்க உட்கார வைக்கலையே. அங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்ன
ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி பிரியங்கா நாமினேஷன் அப்போ பிரியங்கா அக்ஸராவை இதை சொல்லிதான் நாமினேட் பண்ணாங்க. அந்த விஷயத்தை இப்ப கொண்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து என்னாச்சு அபினய தீர்மானிங்க சரி இப்பயாச்சும் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பஸ்ல எல்லாம் கட்சிப்ப போட்டு இடம் பிடிக்க மாட்டோம் அந்த மாதிரி இடம் பிடிச்சி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. I don't want to change my decision. எனக்கு ரெண்டுதான் வேணும். அதுக்குள்ள பஸ் அடிச்சா முடிஞ்சிட்டு கேம் அவ்வளவு. பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா கடைசி வரைக்கும் இவங்க டிசிஷன் மாத்தவே மாட்டாங்க போலயே அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் பிக் பாஸ் கிட்ட இருந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ரேங்க தீர்மானிச்சு ஒரு நம்பர்ல நிக்கணும். யாராவது அப்படி நிக்க தவறினா இந்த டாஸ்க் முழுவதுமா தோல்வி அடைஞ்சிடும். சோ பஸ்ர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே ஒரு முடிவுக்கு வரல அப்படினா இந்த டாஸ்க்கே தோல்வி அடைஞ்சிடும் அப்படினு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன். நான் கூட நிரூபன் அக்ஸரா பேசின பேச்சை வச்சு கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக தான் நிப்பாங்க அப்படினு சொல்லி பார்த்தா அவ்வளவுதான். நான் உன்ன எனக்கு 11 வேணும் லட்டு வேணும். என்ன உனக்கு 11 நினைக்கணுமா? என்னது 11 தான் வேணுமா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் கட்சிப்ப போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல போய் உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிளேஸ் ஆயிடுச்சு. இதுல பிக் பாஸ் வேற எல்லாருக்கிட்டையும் எதுக்காக இந்த பிளேஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்ப எல்லாரும் நீங்க எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் ஏன் அந்த ரேங்க் தேர்வு செஞ்சீங்கன்னு காரணத்தை சொல்லுங்க. நான் தான் என்னைக்குமே பெஸ்ட் டோர்னமென்ட்க்கான ஸ்கோப் இருக்கு. கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது ஃபாஸ்டா ஓடுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே ரீசன் கேட்டாங்க நம்மளும் ஒன்னு சொல்லி விடுவோம் சொல்லிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேமுக்கு உண்மையா இருந்திருக்கு. இந்த டாஸ்க் மூலமா எவிக்ஷன் ப்ராசஸ்ல தப்பிச்ச அந்த ஒரு ஆள் யாரு அப்படி சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு. சிபி முதல் ரேங்க்ல தன்னை இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து காப்பாற்றப்படுகிறார். சோ இந்த டாஸ்க்ல சிபி அவரோட பேச்சு திறமையால எவிக்ஷன் ப்ராசஸ்ல தப்பிச்சிட்டாரு. Thank you பிக் பாஸ். சோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே இன்னைக்கு இந்த பிக் பாஸ் டே 71 எபிசோட் வி பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல் சர்வீஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டான் தட்டி விடுங்க. நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் டான் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்தியன் ஸ்பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர். டேய் நல்லா பண்றீங்கடா எல்லாரும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கை தட்டல் தர ஆக்சுவலி அமுக டுமுக அமாய் டுமாய்